வணக்கம் சைடெக் நண்பர்களே, இந்த வீடியோவில் சீக்ரெட் புத்தகம் கற்றுக் கொடுக்கும் 10 வாழ்க்கை பாடங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். 10 லைஃப் லெசன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த சீக்ரெட் புத்தகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் தமிழ்லேயோ அல்லது ஆங்கிலத்திலேயோ படிச்சிருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான 10 விதமான வாழ்க்கை தத்துவங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்துடைய ஆத்தர் யார் அப்படின்னாக்கா ரோண்டா பைரன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களுடைய கருத்துக்களோட இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனக்குத்தானே உதவி செய்யக்கூடிய, தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே வளர்த்து கொள்ளக்கூடிய, உதவக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த சீக்ரெட் புத்தகம். இது ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான புத்தகம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நம்புகிறேன். இந்த புத்தகத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதியை பயன்படுத்தி நம்ம விரும்புகிற, நம்ம ஆசைப்படுற, நம்ம விருப்பத்தை நிறைவேற்றிக்கிற நிறைய விதமான டெக்னிக்ஸை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை விளக்கக்கூடிய இந்த சீக்ரெட் புத்தகம். சரி, நம்ம டைரக்டாக அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீக்ரெட் புத்தகம் சொல்லக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய 10 விதமான வாழ்க்கை பாடங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. முதல் வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னாக்கா, பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றத பற்றி இந்த புத்தகம் நல்லா விளக்குது. பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றது நம்ம நேர்மறையாக சிந்தித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்கள் நேர்மறையான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது அதிகப்படியான நேர்மறையான விஷயங்களை நீங்கள் ஈர்க்கிறீங்க. பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் யோசிக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் சிந்திக்கும்போது, ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போகும்போது, நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் மேலே நீங்கள் கவனம் செலுத்தும் போது பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை, ஒரு வாழ்க்கை பாடத்தை இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்குது. இதுவே நீங்கள் எதிர்மறையாக நீங்கள் சிந்திக்கும்போது எதிர்மறையான விஷயங்கள் அதிகப்படியாக உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கப்படுது அப்படின்றது தெரியப்படுத்துது. ரெண்டாவது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னாக்கா, மனக்காட்சியின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுது. அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விசுவலைசேஷன் சொல்லுது. அதாவது நீங்கள் விரும்புகிற அல்லது ஆசைப்படுற அந்த விஷயத்தை நீங்கள் விரும்புகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், மனக்காட்சியாக காணணும், இமேஜின் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு நீங்களே இமேஜின் பண்ணி அது உண்மைன்னு நம்பணும். அதாவது ஏற்கனவே இந்த விஷயம் நடந்துடுச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ஆசை ஆல்ரெடி ஏற்கனவே எனக்கு நிறைவேறிடுச்சு, ஏற்கனவே இது எனக்கு கிடச்சிடுச்சு, ஏற்கனவே நான் சாதிச்சிட்டேன், ஏற்கனவே நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு உண்மையான ஒரு காட்சி போல், ஒரு இமேஜினேஷன் போல் நீங்கள் உருவகப்படுத்தி மனக்காட்சியாக நீங்கள் அதை பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்காக கருதப்படுது. இதை நம்ம விஷுவலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது வாழ்க்கை பாடம் என்ன சொல்லுதுனாக்கா, கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நன்றி உணர்வோடு இருத்தல். இந்த நன்றி உணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்காக கருதப்படுது. அதாவது உங்ககிட்ட இப்போ என்னெல்லாம் இருக்கோ, ஆல்ரெடி உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும். அதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்லணும். ஸோ அதுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்னஸாக இருக்கணும், கிராட்டிடியூடாக இருக்கணும், நன்றி உணர்வாக இருக்கணும். ஏற்கனவே உங்ககிட்ட கிடைச்சது, கிடைச்ச நல்ல விஷயங்கள் இவைகளை லிஸ்ட் போட்டு அதற்கு நீங்கள் தினசரி நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாள் முடிவுலையும் அன்னன்னைக்கு அந்த வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்து அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். எந்தெந்த நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவும் அபரிமிதமாகவும் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்றது தான் இந்த கிராட்டிடியூட் அப்படின்ற இந்த வாழ்க்கை பாடம் நமக்கு விளக்கி சொல்லுது. நான்காவது வாழ்க்கை பாடம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, சிட் கிளியர் இன்டென்டிங் வித் செல்ஃப் அப்படின்னு சொல்லுது. அதாவது என்னாக்கா, சுயமான தெளிவான நோக்கங்களை உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு குழப்பமாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் என்ன ஆசைப்பட்றேன், எனக்கு என்ன வேணும், நான் எதை அடைய விரும்புகிறேன், நான் எதை அட்ராக்ட் பண்ண விரும்புகிறேன், நான் எந்த செயல்களில் ஈடுபட போகிறேன், எவ்வளோ நாளுக்குள்ளே அடைய போகிறேன், எனக்கு என்ன தான் வேணும், கிளியராக விருப்பம், ஆசை, லட்சியம் என்னன்றத குறிக்கோளை கரெக்டாக டிசைட் பண்ணணும். நீங்கள் டிசைட் பண்ணும்போது தான் மனம் அதை நோக்கி உங்களை செயல்பட வைக்கும், அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும், அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சரியானபடி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு இந்த 10 லைஃப் லெசனில் சீக்ரெட் புக்கில் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் லெசனாக கருதப்படுது. ஐந்தாவது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும். உங்களை நீங்கள் நம்ப தவறி
நீங்கள் எந்த விதமான டெக்னிக்கில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும். ஸோ நீங்கள் உங்களை நம்பணும். யூ நீட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இதுக்கு என்ன பண்ண முடியும்னாக்கா, தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திக்கணும், கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்திக்கணும், உங்களை நீங்களே நம்பணும். இப்படி நம்புறதுன்றது ஒரு பவர்ஃபுல்லான டூல். இது வந்து ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு செயலாக நடைபெற ஆரம்பிக்குது. உங்களை நீங்கள் நம்பாமல் எது ஒன்றுமே சாத்தியம் இல்லை. ஸோ உங்களை நீங்கள் நம்பி செயல்பட ஆரம்பிக்கணும். அதோடு சேர்ந்து நீங்கள் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளணும். ஆறாவது வாழ்க்கை படம் என்ன அப்படின்னாக்கா, கட்டுப்பாடை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கூடாது. இவ்வளோ தான், இவ்வளோ போதும், இது கிடைச்சா போதும், இவ்வளோ தான் என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய ஆசை, என்னால் இவ்வளோ தான் முடியும், என்கிட்ட இவ்வளோ தான் தகுதி இருக்குன்னு நீங்கள் ஒரு லிமிட் வச்சுக்கக்கூடாது. இந்த லிமிட் என்னாகும், ஒரு பிளாக்ஸை உருவாக்கும், தடைகளை உருவாக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் விரும்புகிறத கிடைக்க விடாமல் அல்லது அதற்கு மேலே முன்னேற விடாமல் உங்களை தடை போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் லிமிட்டை உருவாக்கி வச்சுருக்கிறதுனால சரி, எல்லாமே இங்கே லிமிட்லெஸ்ஸாக இருக்குது, எல்லாமே இங்கே அதிகப்படியாக இருக்குது. ஸோ உங்கள் விருப்பத்தை, உங்கள் ஆசையை ரொம்ப பெருசாக ரொம்ப அதிகப்படுத்தி அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் கிடைக்க அதுக்கான அனுமதியை நீங்கள் வழங்கணும். ஸோ நீங்கள் கட்டுப்பாடு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா அதற்கு தடை ஏற்படுத்தி அதை தாண்டி முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ கட்டுப்பாடுகளை உருவாக்கி வைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்றத இந்த லைஃப் லெஸனாக விளக்கி சொல்லிகிட்ருக்கு. ஏழாவது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னாக்கா, சரியான நேரத்தில் நீங்கள் முடிவெடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறது மட்டும் போதாது, சரியான நேரத்தில் ஆக்ஷன்லையும் இறங்கணும், அதற்கான செயல்பாடுகள்லையும் இறங்கணும். உங்களுடைய ஆசை விருப்பத்தை நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டீங்க, நன்றி உணர்வாக இருக்கீங்க, விசுவலைசேஷன் பண்ணுறீங்க, பாசிட்டிவ் திங்க் பண்ணுறீங்க, இவைகள்லாம் மட்டும் போதாது, நீங்கள் அதற்கான செயல்பாடுகள்லையும் இறங்க ஆரம்பிக்கணும். அதற்கான செயல்களையும் செய்ய முன்னெடுக்கணும். அதை சரியான நேரத்தில் முடிவெடுத்து செய்யணும். நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம், இப்போ ஏன் செய்யணும் அப்படின்னு நினச்சி அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிய நேரத்தில் முடிவெடுக்கணும், சரிய நேரத்தில் நடவடிக்கையில் இறங்கணும், அந்த ஆக்ஷனில் இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிடணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடமாக ரோண்டா பேரன் ஒரு முக்கியமான ஒரு 10 லைஃப் லெசனாக சீக்ரெட் புக்கில் சொல்லப்படுது. அடுத்தது என்னன்னாக்கா, எட்டாவது வாழ்க்கை பாடம் என்ன நமக்கு இருக்குதுனாக்கா, பி மைண்ட்ஃபுல், பி அவேர் அப்படின்னு சொல்லுது. அது எனக்கா மைண்ட்ஃபுல் அப்படின்னாக்கா, நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்க முயற்சி செய்ய வேண்டும், நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய கடந்த காலத்தில் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப நெகட்டிவான விஷயங்களை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறத விட, எதிர்காலத்தில் எப்படி நடக்குமோ, எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ, ஏது ஆகுமோ நினச்சி பயந்துட்டுருக்கிறத விட, இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, இப்போ நான் என்ன செயலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றத தெளிவடைஞ்சு அதை விழிப்புணர்வோடு செய்யணும். அதாவது கடந்த காலத்தில் நடக்கிறத பற்றி யோசிக்காமல், எதிர்காலத்தில் நடக்கிறத பற்றி, எதிர்காலத்தில் ஏதாவது நெகட்டிவாக நடக்கும், கெட்டதாக நடக்கும்னு பற்றி யோசிக்காமல், இன்றைக்கி என்ன இருக்கோ, இன்றைக்கி நான் என் கடமையை, என்னுடைய வேலையை ரொம்ப ரசித்து, ரொம்ப ஆர்வமாக நிகழ்காலத்தில் கவனம் வச்சு விழிப்புணர்வோடு ஒரு அவேர்னஸோடு நான் செய்யணும். அவேர்னஸோடு செய்யும்போது என் மனம் ஒன்றப்படுது, அதில் ஈடுபட அதிகரிக்கப்படுது. அதன் மூலமாக என் செயலை நான் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். இன்னைய செயலை நான் சிறப்பாக செஞ்சால் தான் நாளைக்கு எனக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம 9வது லைஃப் லெசன் வாழ்க்கை பாடம் என்னென்னு பார்ப்போம். பி பேஷண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பி பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்றதெல்லாம் ஓவர் நைட்டில், இன்னைக்கு நைட்டு செஞ்சு காலையில் நடந்து, நைட்டு தூங்கி காலையில் நடந்து, திங்கக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சு, இந்த மாதிரியான ஒரு பிளான்ஸ் கிடையாது. நீங்கள் நம்ம என்ன விதமான செயல்களை ஈடுபட்டாலும், எந்த மாதிரி ஒரு பழக்கமாக நம்ம ஈடுபட்டாலும், எந்த மாதிரி பயிற்சிகளை செஞ்சாலும் அது நடைபெறுவதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். நம்பிக்கை பெறணும். நம்பிக்கையோட முயற்சி எடுத்து பொறுமையாக நம்ம காத்திருந்து அவைகளை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ பி பேஷண்ட், ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவர் நைட் ப்ராசஸ் கிடையாது, ஒரு வார ப்ராசஸ் கிடையாது. இது கரெக்டாக பொறுமையாக நிதானமாக இருந்து நம்ம லட்சியத்தை, குறிக்கோளை, நம்ம ஆசையை, விருப்பத்தை நிறைவேற்றுக்கான சரியான பயிற்சிகளை, சீக்ரெட் புக்கில் சொல்லப்பட்ட பயிற்சிகளை நம்ம கரெக்டாக பண்ணும்போது அது சரியான நேரத்தில் நமக்கு அந்த வழியை கொடுக்கும், கரெக்டான விஷயத்தில் நம்மளை செய்ய வைக்கும், கரெக்டானபடி இது கிடைக்கும். 10வது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய வளங்களை மற்றவங்களோடையும் நீங்கள் பகிரணும். உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது உங்களுடைய மகிழ்ச்சி அது அதிகரிக்கப்படுது. உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை, உங்கள்கிட்ட இருக்கிற ஞானத்தை, ஸோ எதை ஒன்று நீங்கள் மற்றவங்களோட ஃபுல்லாக கொடுக்குறதில்ல, அதை பகிர்றீங்க. பகிரும்போது அது மேலும் மேலும் வளர்த்தெடுக்கப்படுது, அது அதிகரிக்கப்படுது அப்படின்றது தான் சீக்ரெட் புக்கில் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் லெசன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட நடந்த நல்ல விஷயங்களையும் பிளெஸ்ஸிங்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அதே வகையில் அது மேலும் மேலும் பன்மடங்காக அதிகரித்து உங்கள்கிட்டயே திரும்பி ரிட்டன் பேக் ஆகும், திரும்ப அது உங்கள்கிட்டயே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது சீக்ரெட் புக்கில் சொல்லப்படுகிற ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட். ஸோ 10 விதமான வாழ்க்கை பாடங்கள் என்ன அப்படின்றது சீக்ரெட் புக்கில் சொல்லப்பட்டது அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக் சைட்டை தமிழ் மூலமாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு
கொடுத்துட்ருக்கேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இந்த புக்கை படித்த மற்றவங்களுக்கும் அல்லது இதில் இருக்கிற கருத்துக்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கனாக்கா இதை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.